பிரபு டாக்கீஸ் நேயர்களுக்கு வந்து வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம எலக்ட்ரானிக் சிட்டி பெங்களூர்ல வேளாங்கண்ணி டெக் பார்க் கிட்ட இருக்க பிள்ளையார் பவனுக்கு வந்திருக்கோம். யூஸ்வலா வந்துட்டு எப்ப பார்த்தாலும் இட்லி தோசை அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்வலான டிஃபன் சாப்பிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு வெரைட்டி வேணும் அப்படின்னா டெஃபினட்டா நம்ம வந்து பிள்ளையார் பவன் தான் வரணும். ஏன்னா தோசையில கேட்டகரிஸ் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்குங்க, இட்லியில கேட்டகரிஸ் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்கு. ரொம்ப வருஷமா வந்துட்டு பிள்ளையார் பவனுடைய ஒரு ஸ்பெஷலா இருக்கிறதே வந்து அவங்களுடைய வெரைட்டிஸ் தான். ஸோ இன்னைக்கு இங்க என்ன ஸ்பெஷல் இருக்கு, இவங்களோட ஃபுட் எப்படி இருக்குங்கிறத வந்து நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். பதிமூணு வருஷம் ஆச்சு வந்து பெங்களூர் வந்து 13 வருஷம் ஆச்சு வந்து இருந்து பிள்ளையார் பவனு நல்லபடியாக போயிட்டு இருக்கு. எல்லா வெரைட்டிஸு முதல் இட்லி தோசை அது கொடுத்துக்கிட்டோம்னா இப்போ அடை தோசை, ராகி தோசை, கம்பு தோசை இந்த மாதிரி வெரைட்டி வெரைட்டியாக கொடுக்குறோம். ஆமாம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தோசையில் எடுத்துக்கிங்கன்னா ஹெல்த்தி தோசை தனியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து பேஸ் வந்து ஹெல்த்தியஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃபுட்டை மேக்ஸிமம் ப்ரிப்பேர் பண்ணுறோம். இப்போ தோசையை எடுத்துக்கிட்டிங்கன்னா தோசையில் வந்து ஹெல்த்தி தோசைன்னு டெய்லி ஒரு தோசை வரும். ஸோ மேக்ஸிமம் மில்லட் தோசஸ் வந்து டெய்லி அவைலபிளாக இருக்கும். மில்லட் தோசை அது இல்லாமல் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை அடை இருக்கும். ஸோ அடை தோசையிலேயே முருங்கைக்கீரை ஆட் பண்ணி முருங்கைக்கீரை அடை தோசை கொடுத்துட்ருக்கோம். ஸோ இடியப்பம் கோகனட் மில்க் கொடுக்குறோம். ஸோ அந்த கோகனட் மில்க் அவ்வளோ நல்லது. ஸோ கோகனட் மில்க் கொடுத்துட்ருக்கோம். ப்ளஸ் இட்லியும் இட்லியில் வெரைட்டி இருக்குது. இப்போ மதுரை மல்லி இட்லிலாம் கிரீன் சட்னி போட்டு ரெடி பண்ணுவோம், டொமேட்டோ தொக்கு இட்லி. ஸோ எல்லாமே அந்த ஹெல்த்தியை பேஸ் பண்ணி ஆன ஃபுட்டுகள் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை பண்ணி நம்ம பொடியில மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. முடக்கத்தான் பொடியே இருக்கு இதை மட்டுமே இதுவாக சாப்பிட முடியாது. அதனால கொஞ்சம் நம்ம இட்லி பொடியும் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் கீ வரும். கிட்ஸுக்கு ஸ்பெஷலாக ஆமாம் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. ஐஸ்கிரீம் தோசை இருக்குது, சுகர் கோகனட் தோசை இருக்குது, ப்ளஸ் வந்துட்டு சாக்லேட் தோசை இருக்குது, சாக்கோ ஃபுட்டி தோசை இருக்குது, ஹனி டேட்ஸ் தோசை இருக்குது. இது ஒரு சிறு தோசை
ஐஸ்கிரீம் தோசை. பிள்ளையார் பவனில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் காம்போ கொடுக்குறோம், 60 ருபீஸ் காம்போ. அதுக்கப்புறம் நம்ம வெரைட்டிஸ் ஆஃப் தோசை கொடுக்குறோம், அப்புறம் வரக்கறி, இட்லி, அதுக்கப்புறம் இடியாப்பம், தேங்காய் பால் கிடைக்கும். இதெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்ல கிடைக்கும். அப்புறம் நம்ம என்ன நெய்ப்பொங்கல் கிடைக்கும். அப்புறம் இதெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் வந்து லஞ்ச் பார்த்தீங்கன்னா மினி லஞ்ச் இருக்கு, சாம்பார், புளி சாதம், தயிர் சாதம், அப்புறம் பிரிஞ்சி, இதெல்லாம் மினி லஞ்ச் அது மீல்ஸும் இருக்கும். டின்னர் பார்த்தீங்கன்னா பரோட்டா, சப்பாத்தி, புட்டு பரோட்டா, பொட்டலம் பரோட்டா, இதெல்லாமே கிடைக்கும். ஸோ வெஜ் நார்த் இந்தியன் கஸ்டமரும் வரலாம், நம்ம சவுத் இந்தியன் கஸ்டமர் இருக்கும். மெயினாக மதுரை ஸ்டைல் டிஃபன் நிறைய கிடைக்கும். இந்த பொடி தோசை, மதுரை மல்லி தோசை, இதெல்லாமே நமக்கு ரொம்ப ஸ்பெஷல் தான். ஃப்ரைடே காம்ப்ளிமெண்ட்ரி எல்லா கஸ்டமருக்குமே வந்துடும். ஓ கொடுக்கும் நம்ம பிள்ளையார் பவன் சார்பாக வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கிடைக்கும். சூப்பருங்க, செம்மையான வெரைட்டிஸ்லாம் வந்து ரெடியாக இருக்குங்க. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம் என்னென்ன வெரைட்டிஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து இடியாப்பம் வித் தேங்காய் பால்க்கு, அப்புறம் நம்ம ஸ்பெஷல் பொடி இட்லி, அதே மாதிரி மதுரை மல்லி இட்லி இருக்குங்க, அது சூப்பர் ஸ்பெஷல்னு நினைக்கிறேன். சென்னை வடகறி இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம யூஸ்வல் சாம்பார். இன்னொன்று என்ன ஸ்பெஷல்னா தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி அண்ட் நடக்கடலை சட்னி, இதுதான் வந்து இன்னொரு ஸ்பெஷல் நம்ம பிள்ளையார் பவன்து. என்னென்னா அன்லிமிட்டட் சட்னிஸ் வைப்பாங்க, மூணு வகையான சட்னியுமே எப்பயுமே வந்து அவைலபிளாக இருக்கும். ஸ்வீட்டில் இருந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ரவா கேசரி, நம்ம ஊர் பருப்பு வடை, மெது வடை அண்ட் செம்மையான போண்டா அண்ட் நெய் பொங்கலுங்க, சூப்பராக இருக்குது. வெஜ் பிரியாணி அண்ட் பூரி வித் மசாலா அண்ட் வெஜ் பிரியாணிக்கான ரைத்தா இருக்குது. ஸ்பெஷல் பொங்கல். ஸோ இதுதான் வந்து பிள்ளையார் பவன் ஸ்பெஷல், எவ்ரி ஃப்ரைடே வந்து நமக்கு இங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் கம்ப்ளீட்டாக தோசை வெரைட்டிஸ் வந்து என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கோ அதெல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். பவன் ஸ்பெஷல் இதாங்க, லைக் ஒரு ஒரு கேட்டகரிஸுமே ஒரு ஒரு வெரைட்டிஸ்லையுமே வந்து ஒரு ஒரு கேட்டகரிஸ் இருக்குங்கிறது தான். ஸோ பார்த்தீங்கன்னா தோசைனா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் கேட்டகரிஸ் இருக்குது, நீங்கள் ஸ்வீட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய கேட்டகரிஸ் இருக்குது, அண்ட் சட்னியில் கேட்டகரிஸ் இருக்குது, அண்ட் வெரைட்டிஸ் ஒரு ஒரு இதுலேயும் ஒரு ஒரு வெரைட்டிஸ், இட்லியில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. இதாங்க வந்து பிள்ளையார் பவனுடைய ஸ்பெஷல். அண்ட் ரொம்ப வருஷமாக இன்றைக்கி பிள்ளையார் பவன் வந்து ஒரு யூனிக்காக இருக்குது அப்படின்னா அதுக்கு இந்த வெரைட்டிஸ் தான் வந்து பெரிய காரணம்னே சொல்லணும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 10 இயர்ஸாக பெங்களூரில் வந்துட்டு ஒரே மாதிரியான தோசையெல்லாம் சாப்பிடணும், ஒரே மாதிரியான இட்லியெல்லாம் சாப்பிடணும்னு பார்த்துட்டு வெரைட்டிஸ் வந்து நம்ம தேடும் போது நம்ம கண்ணில் தென்படுறது ஃபஸ்ட்டு வந்து பிள்ளையார் பவனாக தான் வந்து இருக்கும். ஒரு தடவை நம்ம இங்கே வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம்னா ஒரு ஒரு வெரைட்டியும் நம்ம வந்து டேஸ்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1-2 weeks ஆகிடும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் லஞ்சுக்கு வந்தாலும் வெரைட்டிஸ் இருக்கும், லஞ்ச் வெரைட்டிஸ், டின்னருக்கு வந்தாலும் டின்னர் வெரைட்டிஸ் இருக்கும், அண்ட் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்தீங்கனாலும் பிரேக்ஃபாஸ்ட்டில் ஏகப்பட்ட வந்து வெரைட்டிஸ் இருக்கும். அண்ட் அதுதான் வந்து பிள்ளையார் பவனுடைய யூனிக்னஸாக இன்றைக்குமே வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லணும். ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஃபஸ்ட்டு வந்து இது என்ன, ஓகே, பொடி தோசை, பூண்டு பொடி தோசை, அமேசிங்காக இருக்குது. அண்ட் அடுத்தது கருவேப்பிலை பொடி தோசை, கறி லீவ்ஸ் பொடி தோசை, எல்லா பொடியுமே வந்து வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணலாம், சூப்பராக இருக்குல்ல. அண்ட் இது வந்து முடக்கத்தான் தோசை, நம்ம ப்ரிப்பரேஷன் பார்த்தோம் இல்லையா, ஹெல்த்தி தோசை, அருமையாக இருக்குது. மல்லி இட்லி பார்த்தோம் இல்லைங்களா, மதுரை மல்லி இட்லி, அது மாதிரி மதுரை மல்லி தோசையும் வந்திருக்கு. அண்ட் அடை அடை எடுத்துக்கிட்டிங்கன்னா அடை, இப்போ வந்து நம்ம அடை டேஸ்ட் பண்ணியிருக்கோம், அடை சூப்பராக இருக்குது. இந்த அடையிலையும் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது, அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்மக்கிட்ட இருக்குது ஒரு மில்லட் தோசை, மில்லட் தோசையும் அருமையாக இருக்கு. இப்போ பாருங்கள் கிட்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கான டூட்டி ஃப்ரூட்டி தோசை, அதுவும் சூப்பராக இருக்கு. நம்ம ஏற்கனவே வந்து ஐஸ்கிரீம் தோசை டேஸ்ட் பண்ணோம், இந்த கிட்ஸ் தோசை வேற லெவலில் இருக்குங்க, டூட்டி ஃப்ரூட்டி. அண்ட் இது என்ன, ஃபைனலாக நம் மனதை மயக்கும் மதுரை மசாலா தோசை,
மதுரை மசாலா ரொம்ப வருஷமாகவே வந்துட்டு நம்ம பெரிய ஃபேனாகவே இருக்கோம். சூப்பராக இருக்குங்க மதுரை மசாலா. நம்ம அத்தன்டிக் மதுரையில் இருக்க அந்த ஸ்பைசி டேஸ்ட் ஃபுல்லாக இருக்கும். எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் தோசை எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் டிஷ்ஷும் வந்து முடிச்சுட்டு அப்படியே ஒரு சூப்பரான ஃபில்டர் காஃபி எடுக்கிறோம் அப்படின்னா இதை விட வேறு என்னங்க நமக்கு தேவை. ஸோ காஃபி டீலேயே வந்துட்டு நிறைய ஃப்ளேவர்ஸ் வச்சுருக்காங்க. ஃபில்டர் காஃபி நல்லா டேஸ்டாக ஃபில்டர் காஃபி வருது. மற்ற ஜிஞ்சர் டீ வருது, லெமன் டீ வருது, பிளாக் டீ இது, மற்ற ஆர்லிக்ஸு, பூஸ்ட்டு, பாதாமி எல்லாம் டீ ஆகுது, எல்லாம் காஃபி கொடுக்குது. ஸோ செம்மையாக எல்லா ஃபுட்டுமே வந்து இப்போ டேஸ்ட் பண்ணிட்டோங்க. எல்லா வெரைட்டிஸும் வந்து தார் மாதிரா இருக்குது. ஸோ மாநாடு சைடில் சொல்லணும் அப்படின்னா வாங்க ஆர்டர் பண்ணுங்க சாப்பிடுங்க ரிப்பீட்டு, வாங்க ஆர்டர் பண்ணுங்க சாப்பிடுங்க ரிப்பீட்டு. ஸோ மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு சுவையான ஒரு ரெஸ்டாரண்ட்டோடைய ரிவியூடன் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் நிபந்தனை விடைகளுக்கு உங்கள் பிரபு. கெஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நம்ம ஓரளவுக்கு வளர்ந்துட்டோம். இப்போ அடுத்த பிளான் என்னங்க, அடுத்த கட்ட பிளான்? அடுத்த பிளான் அதுதான் இந்த ஃபுட்டை ஃபுல்லாக வெல்ட் ஃபுல்லாக கொண்டு போகிறோம். அதுதான் அடுத்த பிளான். ஸோ அதுக்காக